ஹலோ சார், சொன்னாங்க இலக்கியாவை வந்து வேற அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. அவருக்கு மனசு தான் தெரியும், இப்போ நமக்கு தெரியும் என்னன்ட்டு. பெரிய நல்ல அழகாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நிறைய வாங்க, ஆமாம் வாங்க சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கே ராஜன் அவர்கள் என்னை மாட்டி விட்டார். இது கிளிமா படம் கேச்சி கிளாமர் படமா சொன்னார். உண்மையிலே கேட்டது அவரு, நான் கேட்ட உடனே நம்ம பேரரசாட்ட கேட்டேன், இல்லை த்ரில்லிங் படம் அப்படின்னாரு. இதுதான் நடந்துச்சு. இப்போ தான் அண்ணன் என்னோட என்ன ஒரு சின்ன அன்பாக இருக்கிற கலாச்சார படம் வந்து வாங்க மேடைக்கு வாங்க. அவர் கொடுக்குற ஒரு உண்மையான மாவீரன் அவர். இந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கரகரசம் கொடுக்கலாம். அவருக்கு அவர் வாழ்த்துறது பெரிய விஷயம். அவர் வந்து எதனா போட்டு உடச்சிருவார் தேங்காய் மாதிரி நினச்சேன், ஆனால் அவருடைய அண்ணன் போய் உட்காண்டாங்க. அப்புறம் பேரரசு சார் அவருக்கு ஒரு இன்னைக்கு சென்சார் போர்டில் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மத்திய அரசு. அவருக்கு ஒரு பழுத்த கை கரகரசம் கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்னா இப்போ அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், மா மனிதன். யாருக்குமே கெடுதல் பண்ணாத நினைக்கிற கெடுதல் பண்ணணும்னு நினைக்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மா மனிதன் அவர். அவர் இதில் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர், இயக்குனர், எடிட்டர் கம் டைரக்டர். அவர் ரொம்ப பயந்த மாதிரியே பேசினார். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இருட்டு அறைகள் முரட்டு குத்து அந்த மாதிரி ஓடிடும் படம். ஒரு மூணு நாலு படம் வச்சு அந்த படம் தான் பெரிய ஹிட்டு. நான் தான் சென்சார்லாம் கொடுத்தேன். கொடுக்கும்போது அந்த ஸ்டில்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பயந்து கொடுத்தேன். ஏன்னா மகளிர் அணிலேருந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிடுவாங்கன்னு நான் பயந்து பயந்து தான் கொடுத்தேன். அதே மாதிரி மகளிர் அணிலாம் ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க, எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் தான் பம்ப ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நீ என்ன சுடத்தான் வந்தியா, யாரு எது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சுடத்தான் வந்திருக்காங்க. இலக்கியாவுங்க சுடத்தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் யாரெல்லாம் சுட்டு யாரெல்லாம் விழுந்திருக்காங்கன்னு வேறு தெரியல. ஏன்னா அந்த நான் வந்து சிலது உண்மையாக பொய்யான்னு நினைக்கும்போது உண்மையாகவே இருந்துச்சு சில விஷயங்கள். பாராட்டுவாங்கள ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் தான் ரொம்ப கொடுத்து வச்சவர் இந்த படத்தில். ப்ரொடியூசர் ஹீரோ கூட பார்த்தாரு என்ன தெரியாது. கேமராமேன் ரெண்டு மூணு வாட்டி இலக்கியக்கிட்ட கேட்டுருக்கோம்னு சொன்னாங்க. கேமராமேன் தான் நிறைய வாட்டி ஜூம் பண்ணி பார்ப்பார் சார் அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு சொன்னால் வயசானவருங்க, ரொம்ப இப்போ வயசானவர், ரொம்ப நல்ல மனிதர் அவர். ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம பார்க்க முடியாததெல்லாம் பார்க்குற மாதிரி நிறையா சீன்ஸ், அதாவது ஷார்ட்ஸ், அதாவது அழிகாமல் அது மாதிரி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அவர் நிறையா எடுத்து திறமையாக கொடுத்துருக்காரு. அவர் வயசுக்கு வந்து அவர் அழகாக வந்து மிக அருமையாக வந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையிலே கை தட்டலாம். ஏன்னா அவர் வயசானவருமே ஹீரோ சொல்லிட்டாரு. அவர் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அந்த இதை கேமரா ஒவ்வொரு மூமெண்ட்டும் காமிச்சார். ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோயிங் பண்ணார், ஃபேன் பண்ணார் பாருங்க. அதெல்லாம் சும்மா சாதாரணமாக நீங்கள் தான் சார் பண்ணீங்க அந்த இதெல்லாம், ஆ பாருங்க அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து சொன்னார், சினிமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. சினிமா தெரியாதவங்க இதெல்லாம் பெரிய ஹிட் ஆகிடுவாங்க, அதனால அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்து இஷ்டப்பட்டு வந்தால் நிச்சயமாக நினைக்கலாம், அதே நீங்கள் கஷ்டப்பட்டு வராதிங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களால். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எனக்கு என்னென்ன உட்காந்துருக்காங்க, ஒரு ஃபுல்லாக ஆக்டிங்காக இருங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கெல்லாம் போங்க. நீங்களே வர்றது லேட்டு, என்னங்க ஹீரோ காணும் அப்படின்னா, இல்லை சார் அவர் தான் ப்ரொடியூசரு, அப்போ தானே அவர் தானே முன்னாடி வரணும்னு சொன்னோம். அவர் பார்த்தா டிராஃபிக்கில் மாற்றிட்டாராம். என்ன பத்து பத்து ஒருத்தர் காமிக்கிறாரு, பத்து மணி நேரம் ஆயிடுச்சா? ரெடி பண்ணணுமா? யார் வாய்ஸா? சரி, உடனே எப்படியோ வந்தாச்சு. வந்து இன்னைக்கு வந்து ஐயா வந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு ஐயா பார்வோட பிளாக்லேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல், அவர் மீண்டும் ஜெயிக்கணும்ன்ட்டு நாங்கள் மனமாக வேண்டிக்கிறோம். இசையமைப்பாளர், இது ரெண்டாவது படம் இருக்கு. உண்மையிலே ஃபஸ்ட்டு படமும் மிக திறமையாக மிக அற்புதமாக பண்ணியிருந்தார். இரவு பகல் தூங்காமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. வெரி குட் சார், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த தம்பி பாடினவர் சொன்னார், ரொம்ப சொன்னார். அவர் வந்து நான் பேசுனதே இல்லை, நல்லா பேசினார். உங்கள் பேர் என்ன தம்பி? நீங்கள் எழுதுனதா பாடல்? எழுதி அருமையான பாடல் எழுதிருக்கீங்க உண்மையில், வெரி குட், சூப்பர்.
எல்லாம் வாங்க. ஆனால் அந்த சாராயத்தை பற்றி